வெல்கம் டு தாஸ் பியூட்டி ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிச்சான பாத் பவுடர் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணியும் உங்களோட ஸ்கின் டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஹோம் ரெமெடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த பாத் பவுடரை உங்களோட ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், உங்களோட ஃபுல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள், சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது நம்மளோட சரும பிரச்சனைகளெல்லாம் வந்து நல்லாவே ட்ரீட் பண்ணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா முகப்பருவால் ஏற்பட்ட தழும்புகள், கரும்புள்ளிகள், சன்டன், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பாத் பவுடர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த பாத் பவுடரை நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற பாத் பவுடரில் சேர்க்க போகிற பொருட்கள்: பாசிப்பயிறு, பச்சரிசி, கடலைப்பருப்பு, பாதாம், கடைசியாக காஞ்ச ரோஜா இதழ்கள். இதில் நம்ம சேர்க்க போகிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இயற்கையானதுன்றதுனால நம்மளோட ஸ்கின்ல எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. ஸோ நம்ம இதை பயப்படாமல் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருட்களோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே அளவு. 10 கிராம் பாசிப்பயிறு அப்படின்னா 10 கிராம் பச்சரிசி, கடலைப்பருப்பு, பாதாம் பருப்பு, ரோஜா இதழ்கள் எல்லாமே ஒரே அளவில் ஈக்குவலாக எடுத்துருக்கிறேன். இப்போ இதை எவ்வளோ ஃபைன் பவுடரை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை ஒரு சல்லடையால் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சலிச்சு எடுத்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு குருணை இருக்கு இல்லையா, இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பாத் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ரிச்சான பாத் பவுடர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருட்களில் விட்டமின் இ, விட்டமின் சி போன்ற ரிச்சான விட்டமின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பாத் பவுடரை டெய்லியுமே நம்மளோட ஃபேஸ்க்கும் நம்மளோட ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த பாத் பவுடரை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த பாத் பவுடரை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூனெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இதை கைப்பற்றாமல் அப்புறம் தண்ணீர் எதுவும் பற்றாமல் ரொம்ப பாதுகாப்பாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வெறும் தண்ணீர் கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஃபேஷியல் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்களோட ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம், ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த பேக்கை உங்களோட ஃபேஸ்லேயோ அப்படி இல்லை உங்கள் பாடியிலையோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஜென்டலாக ஒரு மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி மசாஜ் பண்ண வேண்டாம். இப்படி மசாஜ் பண்ணுறதுனால நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெத் செல்ஸ், அழுக்குகள், அப்புறம் சன்டன்லாம் ரிமூவ் ஆகிட்டு நம்மளோட ஸ்கின் கலரும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த பவுடரை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்த ஃபிக்சர் வந்து இது கூட ஆட் பண்ணுறேன். ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போதே என்னோடய ஸ்கின் எவ்வளோ கிளாஸியாக, எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே ரிமூவ் ஆகுது. என்னோடய லிப்ஸை சுற்றி இருந்த அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு, சன்டானும் வந்து நல்லாவே ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிச் பாத் பவுடர் உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும், உங்களோட ஸ்கின் டோனும் வந்து நல்லாவே அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நாளைக்கு மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.